பாடல் எண் 354 கழைமுத்து மாலை என துவங்கும் ஸ்ரீமுஷ்டம் திருப்புகழ். ஸ்ரீமுஷ்டம் என்று அழைக்கப்படும் இத்தலம் விருத்தாஜலத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் பெரிய நாயகியுடன் நித்திலேஸ்வரர் காட்சியளிக்கிறார். இத்தலத்தில் உள்ள ஆதிவராக பெருமானை அருணகிரியார் திருப்புகழில் பரவுகிறார். கழைமுத்து மாலை, புயல் முத்து மாலை, கரிமுத்து மாலை. கழை மூங்கில் அல்லது கரும்பு தரும் முத்தாலாய மாலை, புயல் மேகம் தருகின்ற முத்தாலாகிய மாலை, கரி யானை தரும் முத்தாலாகிய மாலை, மலைமேவும் கடிமுத்து மாலை, வளைமுத்து மாலை, கடல் முத்து மாலை, மலையில் கிடக்கும் சிறப்பு வாய்ந்த முத்தாலாகிய மாலை, வளை சங்கில் கிடைக்கும் முத்தாலாகிய மாலை, கடலில் கிடைக்கும் முத்தாலாகிய மாலை, அரவீனும் அழல் முத்து மாலை, இவை முற்றும் மார்பில் அடைவுத்து லாவ அடியேன் முன். பாம்பு தரும் சூடுள்ள முத்தாலாகிய மாலை, இப்படிப்பட்ட எல்லா மாலைகளும் மார்பிலே அடைவு ஒத்து தகுதி பெறவே புரண்டு அசைய அடியன் எதிரே அடற்பச்சி மாவில் அருளில் பெண்ணோடும் அடிமை குழாமோடு அருள்வாயே. அடர்ந்த நெருங்கிய பச்சை குதிரை மயில் மீது திருவருள் சுரந்து பெண்ணோடு உனது பத்தினிகள் தேவசேனே வள்ளியுடனும் அல்லது அருளில் பெண் இச்சாசக்தியாம் வள்ளியுடனும் அடியார் கூட்டத்தோடும் வந்து அருள் புரிவாயாக. மழை ஒத்த ஜோதி குயில் தத்தை போலும் மழலை சொல் ஆகி எமை ஏனும். மேகம் போல நிறத்தையுடைய ஜோதி உமை, குயிலும் கிளியும் போன்றவள், மழலை மொழி பேசும் தாய், எம்மை பெற்ற மத மத்த நீல களநித்தநாதர் மகிழ் சக்தி ஏனும் முருகோனே. மதமத்தம் மதமத்தை பொன் ஊமத்தை ஊமத்தொம்புவை அணிந்தவரும் நீநிறம் கொண்ட கழுத்தை உடையவரும் என்றும் அழியாதிருப்பவருமான தலைவர் அல்லது நிறுத்தம் கூத்தாடும் தலைவர் சிவபெருமான் மகிழ்கின்ற சக்தி பார்வதி தேவி பெற்ற குழந்தையே, செழுமுத்து மார்பின் அமுத தெய்வானை திருமுத்தி மாதின் மணவாள, செழிப்புள்ள முத்துமாலை அணிந்த மார்பை உடைய
அமுதமயமான தெய்வ யானை, அமுதவல்லியாக இருந்த தேவசேனை, அழகிய முக்தியை தரவல்ல மாது ஆம் தேவசேனையின் மணவாளனே, சிறையிட்ட சூரர் தலை வெட்டி ஞான திருமுட்டமெவு பெருமாளே, சிறையில் தேவர்களை வைத்த சூரர்கள் அந்த தேவர்களுக்கு ஈட்ட விலங்கை தரித்தெறிந்தவனே, அல்லது சூரர்களின் கட்டை கூட்டத்தை வெட்டித் தொலைத்த ஞானனே, திருமுட்டம் என்னும் தலத்திலே வீற்றிருக்கும் பெருமாளே, அடியன் எதிரே அடர்ந்த நெருங்கிய பச்சை நிற குதிரை மயில் மீதே திருவருள் சுரந்து வள்ளி தேவயானை என்னும் பெண்களோடு அடியார் கூட்டத்தோடும் வந்தவர்கள் புரிவாயாக.